இந்த திராவிட மாடல் ஆட்சியில இந்துக்கள் வந்துட்டு அவங்க கோயிலுக்கு கூட போய் சாமி கும்பிட முடியல. இந்து சமய அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கோயில்கள்லையும் செருப்புக்கு வந்துட்டு காசு வாங்குறது இல்லை. எந்த ஒரு இந்து கோயில்களையும் இந்து சமய அறநிலையத்துறை வந்து கடையை வச்சுக்கிட்டு நீங்க இந்தந்த பொருட்களை உள்ள ரேட்டுக்கு வாங்குங்கன்னு சொல்லிட்டு நிச்சய கட்டாயப்படுத்துறதுல வாங்கிட்டு தான் கோயிலுக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு அரசாங்கமும் சொல்லல, இந்து சமய அறநிலையத்திலையும் சொல்லல, ஏன் அந்த சாமியும் கூட சொல்லல. பல பார்ப்பனர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த கட்டுப்பாடுலாம் இல்லை, எப்படா சாமி கும்பிட்ற மக்கள்கிட்ட வந்து பணத்தை சுரண்டலாம், அர்ச்சகர் தட்டுல காசு போடுறதுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் ஆகுன்ற மாதிரி அந்த வீடியோல சொன்ன இது உண்மை. அந்த வீடியோல இருக்க ஒரே ஒரு உண்மை இது மட்டும்தான். இந்த அர்ச்சகர் தட்டுல காசு போடணும் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா அரசாங்கம் சொல்ல கிடையாது, இந்து சமய அறநிலையத்துறை சொல்ல கிடையாது. அர்ச்சக தட்டுல காசு போடுங்கன்னு சொல்றது யாருனாக்கா அந்த அர்ச்சகர் தட்டுல போடுற காசுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கணக்கும் கிடையாது. அவங்க தட்டுல உழுவுற காசுல எவ்வளவு ரூபா கோயிலுக்கு பயன்படுத்துறாங்கன்னு கணக்கு வந்துட்டு யாராவது கேட்க முடியுமா? ஆனா அரசாங்கத்துல நீங்க கேட்க முடியும். இன்னைக்கு பெரும்பாலான இந்துக்கள் பாத்தீங்கன்னாக்க நான் இன்னைக்கு இந்த கோயிலுக்கு போனேன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போட்டு தங்களை வந்துட்டு ஒரு பெரிய பக்தனா விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக கோயிலுக்கு போய்க்கிறாங்க. சாமி கும்பிட போனா சாமியை கும்பிடுங்க, எதுக்கு செல்ஃபி எடுத்துட்டு இருக்கீங்க? மகா சிவராத்திரி வந்து பாத்தீங்கன்னா ஈஷால போய் கொண்டாடினாதான் முழுமை அடின்ற மாதிரி ஒரு போலியான ஒரு பிம்பத்தை வந்துட்டு இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பக்தியை வந்துட்டு கார்பரேட் மயமாக்கிட்டு இருக்கான் அந்த ஜக்கி. கடவுள் எங்க இருந்து கும்பிட்டாலும் கடவுள் கடவுள் தான், கடவுளை எந்த பேர்ல கும்பிட்டாலும் கடவுள் கடவுள் தான். எந்த ஒரு மதத்தையும் வச்சுக்கிட்டு கடவுளை தேடினீங்கன்னா கடவுள் அடைய முடியாது. வணக்கம் தோழர்களே, ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சங்கிகளால் ஒரு வீடியோ வந்துட்டு பதிவு செய்யப்பட்டு பரப்பப்பட்டது. அந்த வீடியோவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்பயே ஒரு முறையான கவுண்டர் வந்துட்டு எல்லாரும் கொடுத்துருக்கலாம். ஆனால் அது வந்துட்டு சரி இதெல்லாம் ஒரு விஷயமானு சொல்லிட்டு இதெல்லாம் மக்களுக்கே சாதாரணமாக தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு விட்ட ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சங்கிகள் கிரியேட் பண்ணுற வீடியோ வந்து சில சமயங்கள் வந்துட்டு வைரல் ஆகலாம். அது ஒன்று நெகட்டிவ் கமெண்ட்டுக்காக வைரல் ஆகலாம், இல்லைனா பாசிட்டிவ் கமெண்ட்டாக. ஆனால் இந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சமயத்தில் வைரல் ஆனதும் இல்லாமல் இப்போ அது ரீக்ரியேட் ஆகுது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இது குறித்து வந்து பேசலாம். என்னுடைய சிறிய அறிவுக்கு ஏற்ற வரைக்கும் இதுக்கு ஒரு சிறிய விளக்கத்தை கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தது. அந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல ஒரு இஸ்லாமிய பையன் வந்துட்டு அவங்க அம்மாட்ட வந்துட்டு போய் சொல்லுவோம், அம்மா நான் வந்துட்டு மசூதிக்கு போயிட்டு வரேன், தொழுகைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிறிஸ்துவ பையன் வந்துட்டு அவங்களுடைய அம்மாட்ட சொல்லுவோம், அம்மா அதே பையன்தான் கிறிஸ்துவனா சிலுவையை போட்டுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அம்மா நான் இதுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோடனே சர்ச்சுக்கு காணிக்கையாக வந்துட்டு ஒரு 10 ரூபா எடுத்துகிட்டு போப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அந்த பையனும் 10 ரூபா வாங்கிட்டு அதை வந்து போவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்து பையன், அதே பையனே, அதை இஸ்லாமியனா எந்த பையன் வேசப்பட்டோன்னா அதே பையனே கிறிஸ்துவனா வேசப்பட்டுறோம், அதே பையனே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இந்துவாக வேஷம் போட்டு வந்துட்டு அதே அம்மாட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்மா நான் வந்து கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு வந்து கேட்பான். அப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க, சரி போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோலையும் இந்த தொகை வந்துட்டு மாறுபடும். ஒரு சில வீடியோக்கில் வந்துட்டு 500 சொல்லுவாங்க, ஒரு சில வீடியோக்கள் 1000 ரூபான்னு கூட ஏற்றி சொல்லுவானுங்க. உடனே அந்த அம்மா வந்து கேட்பாங்க, எதுக்குடா இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் வந்து சொல்லுவான், கோயிலுக்கு போனோடனே செருப்பு விடுறதுல இருந்து பைக் பார்க்கிங் தொடங்கி பூ வாங்கிறது, கற்பூரம் வாங்கிறது, அப்புறம் அர்ச்சகர் தட்டு, உண்டியல் காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலே போடுவாங்க. போட்டுட்டு என்ன சொல்லுவாங்கனாக்கா இவ்வளோ செலவாகுதுனோடனே எப்போ நீ கோயிலுக்கே போக வேணாம், வீட்லேயே சாமி கும்பிட்டுக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது கடைசியில் என்ன ஒரு வாய்ஸ் ஓவரில் சங்கிங்க வந்து கொடுக்குறோன்னா, இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பாருங்கள் ஒரு இந்துக்கள் வந்துட்டு அவங்க கோயிலுக்கு கூட போய் சாமி கும்பிட முடியல அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிற மாதிரி சங்கிகள் வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு கிரியேட் பண்ணி 7-8 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணி இது பண்ணாங்க. அதுக்கே போய் கவுண்டர் கொடுக்கலன்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது நம்ம நேரிலேயே கோயில்களே போயிட்டு சில ஆய்வுகள் எடுத்து இது பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கான சூழல்கள் அமையல, அதாவது அதுக்குரிய பர்மிஷன் வந்துட்டு அந்தந்த இடங்களில் கிடைக்கல. அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி இதை பற்றின விளக்கங்களை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் திரும்ப செல்வம் அப்படின்ற ஒரு ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து ரீக்ரியேட் ஆகுது. அதே வந்துட்டு அந்த பையன் விஷயத்தையே பார்த்தீங்கன்னா அம்மா பையன் அப்படின்றது போய் மகன் அப்பா, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்கா தம்பி, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி, இப்படி எல்லா ஜென்ரேஷன்லேயும் அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ரீக்ரியேட் வந்துட்டு ஆனது. இப்போவும் அந்த இது வந்து ரீக்ரியேட் ஆகி அதில் சில மாற்றங்கள் மட்டும் அந்த ஐடியில் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க, அதை பார்த்துருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது என்னன்னாக்கா
முதல்ல வந்துட்டு செருப்புக்கு 10 ரூபாய் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் இந்து சமய அறநிலையத்துறையோடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கோயில்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா செருப்புக்கு வந்துட்டு காசு வாங்கறது இல்லை, உங்களோட செருப்பை பாதுகாக்கிறது காசு வாங்குறதில்ல, அவங்க செருப்பை விட்டுட்டு போகலாம். நீங்கள் ஏதாவது அங்கே இருக்க பூக்கடைகள்லேயே ஏதாவது ஒரு கடைகள்லேயே நீங்கள் விட்டுட்டு போனால் அந்த கடைக்காரங்க தான் காசு வாங்குவாங்களே தவிர கோயிலுக்கு வெளியே செருப்பு விட்டுட்டு போகிறதுக்கு யாரும் வந்து காசு வாங்கக்கூடாது, வாங்கவும் முடியாது அப்படின்றத யதார்த்தமான உண்மை. ஒரு 2000-2001 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேணால் அப்படி ஒரு நிலைமை இருந்தது, இப்போ அந்த மாதிரி இல்லை. கோயில்களில் செருப்பு விடுறதுக்காக எந்த ஒரு காசு வாங்கல. சிறிய கோயில்களில் வந்து இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற சிறிய கோயில்கள்னாக்கா அந்த மாதிரி வாங்கறதுல, பெரிய கோயில்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்க செருப்பு விடுறதுக்குனே அரசாங்கம் வந்துட்டு ஒரு இடத்த வச்சிருக்காங்க. அங்கே வந்து நீங்கள் செருப்பை கொடுத்தீங்கனாக்கா அதில் அவங்க டோக்கனை போட்டுட்டு உங்களுக்கு கையில் ஒரு டோக்கனை கொடுத்துருவாங்க, அது மட்டும்தானே இருக்குமே தவிர செருப்பை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு காசையும் வந்துட்டு அரசாங்கமும் இந்து சமய அறநிலையத்துறையோ இந்துக்கள்கிட்ட இருந்துட்டு வாங்கல, அதாவது ஏழை இந்துக்களோ இல்லை எப்பேற்பட்ட இந்துக்களாக இருந்தாலும் அவங்க கிட்ட காசு வாங்கல செருப்பு விடுறதுக்கு அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்போன், இந்த செல்போன் பாதுகாப்புக்காக 50 ரூபாய் வாங்குறாங்க, 30 ரூபாய் வாங்குறாங்க, 50 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரமாக அந்த வீடியோக்கள் வந்து முன் வைக்கிறாங்க. எந்த ஒரு கோயில்லையும் பார்த்தீங்கன்னாக்கா செல்போனை வந்துட்டு வாங்கி வைக்கிறது உண்மையிலே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் போன வரைக்கும் காளகஸ்தி கோயிலில் கண்டிப்பாக வாங்குறாங்க. காளகஸ்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திர அரசோட கட்டுப்பாட்டில் இருக்குது, அங்கே மட்டும்தான் வாங்குறாங்க. மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு இந்து கோயில்களும் செல்போனை வாங்கி வைக்கிறதே கிடையாது. இது ஒரு பொய்யான பிரச்சாரத்தை வந்துட்டு முன் வைக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 ரூபா 50 ரூபா வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போலியான ஒரு பிரச்சாரத்தை வந்து பண்ணாங்க. வெளிப்படையாக தெரியும் கோயிலுக்குள்ளே வந்துட்டு செல்ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது, அதாவது வந்து செல்ஃபோன் எடுத்துகிட்டு போக முன்னாடியே வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கோயிலுக்குள்ளே போயிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க, அங்கே வீடியோ எடுக்கிறாங்க, ரீல்ஸ் பண்ணுறாங்க. இந்த ரீல்ஸ் விஷயத்தை பற்றி அப்புறமேட்டு பேசுவோம். இத்தனை விஷயங்கள் பண்ணுறாங்களா, அதெல்லாம் எப்படி இருக்கும், செல்ஃபோனை வெளியிலே வாங்கி வச்சுருந்தாங்கன்னு எப்படி? இப்போ கூட சமீபத்தை பார்த்தீங்கன்னா எல்முருகன் வந்துட்டு ஒரு கோயிலுக்குள்ளே போகிற இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தர் வந்து செல்போன்ல அவரை வந்து படையெடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க எவ்வளவு ஒரு பொய்யான ஒரு விஷயத்த வந்து இவங்க பரப்புறாங்க அப்படின்னு ஒரு விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க கோயில்கள் வந்துட்டு பூ வாங்குறது, கற்பூரம் வாங்க இதுக்கெல்லாம் ஒரு செலவு வந்துட்டு சொல்றாங்க. எந்த ஒரு இந்து கோயில்களும் இந்து சமய அறநிலையத்துறை வந்து கடையை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்தந்த பொருட்களை இவ்வளோ ரேட்டுக்கு வாங்குங்கன்னு சொல்லிட்டு நிச்சய கட்டாயப்படுத்துறதுல அந்தந்த கோயிலில் சுற்றி இருக்கக்கூடிய எளிய மக்கள் சாமானிய மக்கள் தான் பார்த்தீங்கன்னாக்கா சிறு சிறு கடைகள் வச்சுட்டு பூ விற்கிறது, கற்பூரம் விற்கிறது, அப்புறம் அந்த தேங்காய் பழம் விற்கிறது இதெல்லாம் இது பண்ணுறாங்க. அது வந்துட்டு அவங்க தான் பண்ணுறாங்களே தவிர இது எதுவுமே வந்து நீங்கள் கட்டாயமாக வாங்கிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு அரசாங்கமும் சொல்லலை, இந்து சமய அறநிலையத்துறையும் சொல்லலை, ஏன் அந்த சாமியும் கூட சொல்லலை. நீங்கள் இந்து கோயில்களுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா 50 பைசா கற்பூரமும் வாங்கிட்டு போகலாம், 2 ரூபாய் நெய்யும் வாங்கிட்டு போகலாம், இல்லைனாக்க உங்களுக்கு வசதி இருந்தால் எவ்வளோ வேணாலும் வாங்கிட்டு போய் நீங்கள் வந்துட்டு பூஜை பண்ணிக்கலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் எந்த மாதிரி பூஜை பண்ணணும்னு அங்கே முடிவு எடுக்கிறது அர்ச்சகர்கள் தான் இருக்காங்க, பார்ப்பனர்களாகி அர்ச்சகர் தான் இது பண்ணுறாங்க. நீங்கள் ஏதாவது கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கூட அதில் இந்து சமய அறநிலையத்துறை வந்துட்டு தலையிடுறது கிடையாது, அந்த அர்ச்சகர்கிட்ட தான் எல்லா மக்களும் போய் கேட்குறாங்க. அந்த அர்ச்சகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அபிஷேகத்துக்கு இவ்வளோ செலவு நீங்கள் கொடுங்க, நானும் எல்லா பொருளையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க அவங்களே காசை வாங்கிட்டு போய் இது பண்ணுறாங்க. சப்போஸ் நாம் யாராவது நாங்களே வாங்கிட்டு வந்தோன்னு சொன்னாலும் அதில் சில குறைகளை சொல்லி திரும்பவும் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வர சொல்கிற வேலையை பல கோயில்களை பல அர்ச்சகர்கள் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் பண்ணுறது கிடையாது, ஏன்னா ஒரு சில பார்ப்பனர்களை எல்லாரும் மோசமானவன்னு சொல்ல ஒரு சில பார்ப்பனர் வந்துட்டு மனசாட்சியோட இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறைவனுக்கு பயந்து இருக்கிறாங்க. ஆனால் பல பார்ப்பனர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்டுப்பாடுலாம் இல்லை, எப்படா சாமி கும்பிட்ற மக்கள்கிட்ட வந்து பணத்தை சுரண்டலாம் அப்படின்ற எண்ணத்தோட தான் அவங்க வந்துட்டு செயல்பட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது கோயில்களுக்குள்ள நீங்க போகும்போது எந்த அதாவது இப்போ மேக்சிமம் எந்த ஒரு இந்து கோயிலையும் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்து சமய அறநிலையத்துறையே வந்துட்டு என்ன சொல்றாங்க, கற்பூரம் வந்துட்டு ஏற்றாதீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலாக நெய் தீபம் ஏற்றுங்க இல்லை விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் கூட என்னன்னாக்கா அந்த கற்பூரத்தில் வந்து வரக்கூடிய புகைகள் வந்துட்டு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பழங்கால கோயில்களாக இருந்ததுனாக்கா அந்த கழிப்பகையெல்லாம் அன்றி இதாகிடுது, அந்த இடத்தையே வந்துட்டு ரொம்ப மாசுபடுத்துது அப்படின்றதுனால தான் அந்த மாதிரி விஷயத்தை இது பண்ணிட்டு நெய் தீபம் ஏற்றுங்க. அது குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் அந்த நெய் தீபம் ஏற்றுறதுக்கான இதை கூட வந்துட்டு அந்த கோயிலை சுத்தமாகவும் தூய்மையாகவும் பராமரிக்கிறதுக்காக இந்த கட்டுப்பாட்டையும் வச்சுருக்காங்களே தவிர இந்துக்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது. எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் சிவன் கோயிலாகட்டும் பெருமாள் கோயிலாகட்டும் மாரியம்மன் கோயிலாகட்டும் எது யாராக இருந்தால் கோயிலுக்கு வெளியில் வந்துட்டு தெய்வங்களுக்கு தான் கற்பூரம் ஏற்றுவாங்களே தவிர உள்ள மெயின் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய
கோயிலில் பார்த்தீங்கன்னாக்க நெய் தீபம் தான் ஏற்றுவாங்க அப்படின்றத யதார்த்தமான ஒரு உண்மை. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அர்ச்சகர் தட்டில் காசு போடுறதுக்கு 100 ரூபா 200 ரூபா ஆகுன்ற மாதிரி அந்த வீடியோவில் சொன்ன இது உண்மை. அந்த வீடியோவில் இருக்க ஒரே ஒரு உண்மை இது மட்டும்தான், அர்ச்சகர் தட்டில் காசு போடுற சொல்கிறாங்க அப்படின்றதான். இது நாம் சொல்லல, இது அரசாங்கம் வந்துட்டு அர்ச்சகர் தட்டில் காசு போட்டே ஆகணும் கட்டாயப்படுத்தவே கிடையாது. அர்ச்சனை சீட்டு இந்து சமயானத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க கோயில்களில் இருக்குது. இப்போ எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்து சமயானத்துறை சார்பாக அர்ச்சகர் சீட்டு வாங்கிட்டு தான் அர்ச்சனை பண்ணணும்னு இருக்குது. ஆனால் அங்கே இருக்க குருக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அர்ச்சகர் சீட்டு வாங்கிட்டு வரவங்களுக்கும் பண்ணுவாங்க, ஆனால் சில பேர் வந்து அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு வர மாட்டாங்க, ஆனால் அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா காசை வாங்கிட்டு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சில குருக்கள் வந்து சில கோயில்களும் அது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த அர்ச்சகர் தட்டில் காசு போடணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கம் சொல்ல கிடையாது, இந்து சமய அறநிலையத்தில் சொல்ல கிடையாது. அர்ச்சகர் தட்டில் காசு போடுங்கன்னு சொல்றது யாருனாக்கா நம்மளுடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா சொல்றாரு, நம்மளுடைய ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. அதுவும் நிர்மலா சீதாராமன் சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி பக்கம் வெள்ள ஆய்வுக்கு போகும்போது கூட என்ன சொல்றாங்க, கோயில் உண்டியில் காசு போடாதே தட்டில் காசு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர் பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திரா பண்ணுறாரு, நிர்மலா சீதாராமன் பண்ணுறாங்க, தினமலருடைய ஓனர் பண்ணுறாரு, நம்ம நவீன சாணக்கியன் ரங்கராஜன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இந்த பார்ப்பனர்களாக இருக்கக்கூடிய எல்லாருமே அவன் கோயில் வருமானம் வந்துட்டு கோயிலுக்கு போகக்கூடாதுனா உண்டியில் காசு போடாதீங்க, அர்ச்சகர் தட்டில் காசு போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அர்ச்சகர் தட்டில் காசு போடுறதுக்கான செலவு அந்த வீடியோ சொன்னது கண்டிப்பாக ஒன்று, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்க வசதிக்கு தகுந்தமாதிரி 5-5,500 வரைக்கும் போடுறவங்க இருக்காங்க, 10,000 இல்லை. ஏன் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பணக்காரர் வந்துட்டு ஒரு அர்ச்சகர் வந்து 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அங்கே இருக்க தீட்சிதர்களுக்கெல்லாம் கொடுத்த கதைகள்லாம் நம்ம வீடியோக்களில் பார்த்துருக்கோம். இது வந்துட்டு ஒரு உண்மை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயில் உண்டியில் காசு போடுறதுக்கு 50 ரூபா அப்படின்னு ஒரு பிரச்சாரம். எந்த கோயில் உண்டியில் காசு போட சொல்லி இவங்க கட்டாயப்படுத்துனாங்கன்னு எனக்கு தெரியல, தொடர்ந்து இதை சொல்லிட்டு தான் இருக்கு. நான் நேர்லேயே பார்த்த ஒரு விஷயம், ஏன்னா நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கவன் தான். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து சொல்கிறாங்க கோயில் உண்டியில் காசு போடுறதுக்கு 50 ரூபா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த ஒரு இந்து சாமி அறநிலையத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கோயில் உண்டியில் காசு போடுங்கன்னு கட்டாயப்படுத்தினதே கிடையாது. அர்ச்சகர்கள் தான் இங்கே தட்டில் காசு போடுங்க காசு போடுங்கன்னு சொல்கிறாங்களே தவிர கோயில் உண்டியில் காசு போடுங்கன்னு சொல்லிட்டு இந்து சமய அறநிலையத்துறை வந்துட்டு ஒரு ஆளை நியமித்தோ இல்லை ஒரு அதிகாரி அங்கே உண்டியலுக்கு பக்கத்தில் உட்கார வச்சு நீங்கள் காசு போட்டுட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும், இல்லை சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் காசு போட்டுட்டு தான் கோயிலுக்கு வெளியே போக முடியும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அராஜம்பலாம் அதெல்லாம் பண்ணுறது அர்ச்சகாக்க அவாக்கள் மட்டும்தான் பண்ணாலும் தவிர இந்து சமய அறநிலையத்துறை வந்துட்டு அந்த மாதிரி எந்த ஒரு விஷய பிரச்சாரத்தையும் பண்ண கிடையாது, எந்த ஒரு விஷயம் பண்ண கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா கோயில் உண்டியில் காசு போடுறதுக்கு 50 ரூபான்னு ஒரு பிரச்சாரம். நாம் வந்து என்ன கேட்குறோம்னாக்கா தொடர்ந்து இது சொல்லிட்டு தான் இருக்கோம், 10 பேர் கோயிலுக்கு போகிறான்னா 9 பேர் பார்த்தீங்கன்னாக்கா அர்ச்சகர் தட்டில் காசு போடுறாங்க. அந்த அர்ச்சகர் தட்டில் போடுற காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு கணக்கும் கிடையாது, அந்த அர்ச்சகர் கணக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் கோயில் உண்டியில் நீங்கள் போடுற காசெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10ல் ஒருத்தர் வந்துட்டு கோயில் உண்டியில் காசு போடுவார். அந்த காசு போட்டவர் கூட பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயம் அவருக்கு தெரியும் அரசாங்கம் இந்த கோயிலுடைய மேம்பாட்டுக்காக பண்ணனாலும் அவர் கம்மன் போயிடுவாங்க. ஆனால் இந்த கோயில் உண்டியில் காசு போடாத சில கோஷ்டிங்க கோயில் உண்டியில் காசு போடுறத வந்து தடுக்கிற ஒரு கோஷ்டிகள் உண்டியில் காசு போடாத அர்ச்சக தட்டில் மட்டுமே காசு போட சொல்ற கேஸுங்க இருக்கு பார்த்தீங்களா. நம்ம ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாதிரியான அயோக்கிய கூட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்டியில் போகிற காசெல்லாம் என்னாச்சு, உண்டியல் போகிற காசெல்லாம் உண்டியில் போகிற காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோயில் உண்டியல் நிரம்பினதுக்கு அப்புறமேட்டு முறையாக அதிகாரிகளை வரவழைத்து இந்த தேதியில் தான் அந்த உண்டியல் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டி அறிவிப்புகள் செய்து செய்தித்தாள்கள் மூலியமாகவோ இல்லை கோயில் அறிவிப்பு பலகை மூலியமாக சொல்லி உண்டியல் திறக்கிறதுக்கான நேரம் நாள் எல்லாத்தையும் சொல்லி முன்கூட்டியே அறிவிப்பு செய்து அதன் பிறகு வங்கி அதிகாரிகளை வரவழைத்து எல்லார் முன்னாடியும் மக்கள் தான் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் தான் அந்த உண்டியலில் இருக்க காசை வந்துட்டு எண்றாங்க. அப்படியெல்லாம் எண்ணி அதை முறையாக வங்கி கணக்கில் அப்பொழுது வரவு வைக்கப்படுகிறது, எவ்வளவு தொகை வசூலானது எல்லாமே வரவு வைக்கப்பட்டு கணக்கை வந்துட்டு முறையாக ஆடிட் செய்யப்பட்டு அரசாங்கத்துடைய கணக்கு வழக்குகள் பார்த்து ஆடிட் செய்த தொகையை மட்டும் எடுத்துக்கிட்டு கோயில் நிர்வாக பணிக்காக சில தொகையை எடுத்துக்கிட்டு அந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது பயன்படுத்துகிறாங்களே தவிர மற்ற விஷயம் எல்லாமே அந்த கோயில் உண்டிய காசில் போடுற நிதி கோயில் உண்டியிருக்கு. ஏதாவது நாம் என்ன கேட்கணும்னா நீங்கள் அர்ச்சக தட்டில் வந்து காசு போடுங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அர்ச்சக தட்டில் காசு போடுறாங்க அப்படின்னாக்கா அந்த அர்ச்சகர் வந்து கோயிலில் இருக்கிறதுனால தான் காசு போடுறாங்க. அந்த அர்ச்சகர் அவங்க தட்டில் உழுவுற காசில் எவ்வளோ ரூபா கோயிலுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு கணக்கு வந்துட்டு யாராவது கேட்க முடியுமா? இன்றைக்கி நான் வந்துட்டு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நானே கோயிலுக்கு போகிறேன், ஒரு 100 ரூபாய் அர்ச்சகர் தட்டில் போட்டுட்டேன், ஒரு 2 நாள் கழித்து அந்த அர்ச்சகர்கிட்ட போயிட்டு
அடிச்சுக்கிட அடிச்சுக்கிற நான் 100 ரூபாய் உங்கள் தட்டில் காசு போட்டேனே, நீங்கள் அதில் சாமிக்கு என்னென்ன செஞ்சேன்னு கணக்கு கேட்க முடியுமா? அச்சவர் சொல்லிவிடுவாரா? ஆனால் அரசாங்கத்தில் நீங்கள் கேட்க முடியும், ஆர்டிஐ மூலிமா எவ்வளோ தொகை வந்ததுன்னு கேட்க முடியும். இத்தனை விஷயங்கள் அரசு உண்டியல போடுற காசுக்கு வந்து கேட்க முடியும், ஆனால் அர்ச்சகர் தட்டில் போடுற காசு கணக்கு கேட்க முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க எவ்வளோ ஒரு விஷமத்தனமான பிரச்சாரங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்றதா நாம் இதில் சொல்ல வேண்டி இருக்கு. இதை வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு இந்த அதான் வந்துட்டு ஒரு இந்து வந்துட்டு கோயிலுக்குள்ளே போனாலே, அதில் குறிப்பாக ஒரு ஏழை இந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முடியாத சூழலை வந்துட்டு இந்த திராவிட மாடல் அரசு வந்துட்டு உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான ஒரு பிரச்சாரத்தை வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு சங்கிகள் வந்துட்டு முன்னெடுத்திருக்காங்க. இந்த பொய் பிரச்சாரத்தை அரசாங்கம் முறியடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை வந்துட்டு அங்கே அறிவிப்பு பலகைகளை வைங்க, இந்த கோயிலில் வந்துட்டு இது பண்ணுறதுக்கு எந்த ஒரு செலவினங்களும் இல்லைன்றது பண்ணுங்க. பூஜை பொருட்கள் எல்லாமே அவர்களோட விருப்பமே தவிர கையா அங்கே சிவனோ பெருமாளை கூட நீ எனக்கு இதை கொண்டு வந்து கொடுத்தாதான் நான் உனக்கு தரிசனம் கொடுப்பேன். எந்த கோயிலில் இருக்க சிவனும் பெருமாளும் கூட சொல்லலை. அர்ச்சகர்கள் தான் வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தோம்னாக்கா அவங்க தான் வந்து நீங்கள் இந்த அபிஷேகம் பண்ணுங்க, இந்த பூஜையை பண்ணுங்க, இந்த அலங்காரத்தை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து காசை வாங்குவங்களோட அரசாங்கம் அந்த வேலையை பண்ணுறது கிடையாது, இந்து சமய அறநிலையத்துறை பண்ணுறது கிடையாது. அர்ச்சகர்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ ரூபா இது பண்ணுங்க, இந்த இத்தனை தேங்காய் உடைங்க, இத்தனை இதுன்னு அவங்க தான் சொல்லிட்டாங்க, அரசாங்கம் வந்து சொல்ல கிடையாது. ஏன் பழனி சமயபுரம் போன்ற இந்த முடிக்காணிக்கை செலுத்தக்கூடிய கோயில்கள் இருக்கு இல்லைங்களா, அங்கே கூட வந்து பார்த்தீங்கனாக்கா முடிக்காணிக்கை செலுத்துறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்படுறது கிடையாது. சில தனியார் நபர்கள் அரசு மூலியமா எந்த ஒரு இது பண்ண அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்தை பார்த்தீங்கன்னாக்கா முடிக்காணிக்கை செலுத்துறதுக்குன்னே சில இடங்களை வச்சிருக்கிறாங்க, அந்த இடங்கள்ல போயிட்டு நீங்க பண்ணீங்கன்னாக்கா செலவு கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடைகளில் வந்து இந்த தேங்காய் பழம் விற்கிற கடைகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த பதில அவங்க தான் வந்துட்டு ஏழை இந்துக்கள்கிட்ட பணத்தை சுழன்றாங்க, ஏழை நடுத்தர இந்துக்கள்ட பணத்தை சுழன்றாங்களே தவிர அரசாங்கம் வந்துட்டு என்றைக்கு இது பண்ணலாம், அதையும் அரசாங்கம் கண்காணித்து தொடர்ந்து அந்த நடவடிக்கைகள் எடுக்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9th 10th 10th படிக்கும்போதே கால பார்த்தீங்கன்னாக்கா அப்போலாம் வருஷத்துக்கு ஒரு பழனிக்கெல்லாம் போயிட்டு இருப்போம். அப்போ மொட்டை அடிச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா மொட்டை அடித்த சீட்டு கேட்பாங்க, அந்த சீட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்து சமயத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்த மொட்டை அடித்தா மட்டும்தான் இது பண்ணுவாங்க, மற்ற இடத்துல வந்துட்டு மொட்டை அடித்திருந்தால் அவர்கள் வந்துட்டு ஏற்ற மாட்டாங்க. அந்தளவுக்கு மிக தெளிவாக இருந்தது அரசாங்கம். ஏன்னா அந்த இடத்துல இலவசம், இங்கே வந்துட்டு இந்த கடைகளில் போலியோ போயிட்டு சில பேர் ஏமாந்துடுறாங்க இல்லைங்களா, அந்த ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்காகவே அரசாங்கம் ஏழை இந்துக்கள் வந்துட்டு எந்த நேரத்துலையும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு இந்த அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறை மிக தெளிவாக இருந்து அவருடைய பணத்தை பாதுகாத்து முடிக்காணிக்கு செலுத்துவது முதற்கொண்டு எல்லாத்தையும் இலவசம் செய்து வைத்திருக்கிறார்கள். அதுக்கு எந்த ஒரு கட்டணத்தையும் இல்லாம தான் பார்த்துட்டு இருக்காங்க, ஆனால் இவங்க வந்து தொடர்ந்து போலி பிரச்சாரங்கள் மூலமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இதுலயே நம்ம சில விஷயங்களை வந்து பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. நீங்க யாராவது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு முஸ்லீம் வந்து மசூதிக்கு போயிருந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு ரீல்ஸ் எடுத்து ஒரு வீடியோ எடுத்து யாராவது வீடியோ போட்டு யாராவது போஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? ஒரு முஸ்லீம் மசூதிக்கு போனானாக்கா ஒரு முஸ்லீம் பையனும் முஸ்லீம் இளைஞனும் மசூதிக்குள்ள போனானாக்கா அவன் நிச்சயம் அவனுடைய தொழுகையை முடிச்சுட்டு அவன் நீட்டாக வந்துடுவான்னு அவன் செல்ஃபி எடுத்து அதை ப்ரமோட் பண்ணுறதும் கிடையாது, அவன் வந்துட்டு ரீல்ஸாக போட்டு அதை வந்து ப்ரமோட் பண்ணுறதும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு போய் தொழுகைக்கு போனா அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஒரு கிறிஸ்துவ இளைஞனும் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவரும் பார்த்தீங்கன்னாக்கா அவர்களும் அந்த மாதிரி கோயிலுக்குள்ளே போயிட்டு சர்ச்சுக்குள்ளே போயிட்டு நான் வந்துட்டு ப்ரேயர் பண்ணுறேன், நான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இந்த ப்ரேயரை கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்களும் பண்ணுறது கிடையாது, அவங்களும் ரீல்ஸ் எடுத்து போகிறது கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்துக்கள் வந்துட்டு ஏன்னா இது செல்ஃபோனுக்கு 30 ரூபா 50 ரூபா வாங்கி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போலியோ ஒரு பிரச்சனை பிரச்சாரம் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். இந்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு கோயிலுக்கு போகிறது அது ஒரு ஃபேஷன் ஆக்கியிருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுடைய கடமையாக நினைக்கிறாங்க, இறைவனுக்கு செய்ய வேண்டிய நன்றியாக நினைக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான இந்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து கோயிலுக்கு போகிறதே ஒரு ஃபேஷனாக நினச்சிக்கிறாங்க, இன்றைக்கி கோயிலுக்கு போகிறத ஒரு மாடர்ன் ஸ்டைலாக கட்டிக்கிறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கனாக்கா போகிற கோயில்களுக்கெல்லாம் செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ரீல்ஸ் பண்ணி ஃபேஸ்புக்கில் போகிறது, ஏன்னா இவங்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வீடியோ எடுத்து ரீல்ஸ் பண்ணி போட்டாக்கா இவர்கள் நல்லவர்கள் நம்பிடுவாங்களாம்மா, இவன் மனசுக்குள்ளே வந்துட்டு எவ்வளோ குப்பைகள் இருக்குன்றது இவனுக்கே தெரியும் நல்லா. ஆனால் இவ்வளோ ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை வந்துட்டு இப்போ நான் கோயிலுக்கு போனேன்னா என்னோடய வேலை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர் தானே, நான் கோயிலுக்கு போனேனாக்கா சாமி கும்பிட போனால் கேமரா எடுத்துகிட்டு போக மாட்டேன், கேமரா எடுத்துகிட்டு போகிற அன்றைக்கி சாமி கும்பிட மாட்டேன், நான் தெளிவாக அதில் இருப்பேன். ஏன்னா தொழில் வேறு பக்தி வேறு, தொழில் விஷயமா போகும்போது எந்த ஒரு கோயிலையும் கூட நான் சாமி கும்பிட்டது கிடையாது.
ஆனால் சாமி கும்பிடும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் எடுத்தோம் கேமரா எடுத்தோம் நான் வீடியோஸ் எடுத்தது கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திரால இருந்துட்டு ரமேஷில் இருந்துட்டு சுரேந்தர் வரைக்கும் பயன் பார்ப்பனர்கள் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்ப்பனர்களே கோயிலுக்குள்ள செல்ஃபோனோட தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க. பல இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் நாட் அலோடுன்னு சொல்லி கோயிலுக்குள்ளேயே போட்டிருப்பாங்க. செல்ஃபோன் வந்து எடுத்து பேசாதீங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பார்ப்பனர்கள் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களே செல்போனை வச்சுக்கிட்டு தான் மந்திரத்தை படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மந்திரங்கள் கூட இப்ப தெரியறது கிடையாது. செல்போன்ல வந்துட்டு வச்சுக்கிட்டு டிஜிட்டல் பிட் அடிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. ரீல் அதான் வந்து சொல்றேனே, ரீல்ஸா எடுத்து போட்டுட்டு இருக்கு. அதுல எந்த கோயில போயிட்டு எந்த ரீல்ஸ் எடுக்கணும் கூட தெரியாது. சிவன் கோயிலுக்குள்ள போயிட்டு வந்து பாத்தீங்கன்னாக்க வீர சைவ முன்னாளையங்கள் ஈன வைணவம் அந்த பாட்டே பாத்தீங்கன்னாக்கா சைவ வைணவ மோதலை வந்து காட்ட ஒரு பாட்டு. கல்லை மட்டும் கண்டா கடவுள் தெரியாது அந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா சைவ வைணவ மோதல் அன்னைக்கு இருந்த சைவ வைணவ மோதல் வந்து காட்டுறது. அதுல போயிட்டு சிவன் கோயிலுக்கு முன்னாடி இதை காட்ட இந்த மாதிரி பிட்டை போட வேண்டியது. வீர சைவ முன்னாள் எங்கள் ஈன வைணவம் கூட்டம்னு சொல்லிட்டு பட்டையை போட்டுட்டு இவனுக்கு வந்து ரீல்ஸ் எடுத்து போட வேண்டியது. எந்த கோயில எந்த பாட்டை போடணும்னு கூட தெரியாம அதுக்கு ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. பெருமாள் கோயில போயிட்டு பாத்தீங்கன்னாக்கா அந்த பாகுபலியில வந்துட்டு ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா, சிவனை தூ சிவலிங்கத்தை தூக்கிட்டு போற மாதிரி லிங்கம் நடந்து போயிடு. அது வந்து பெருமாள் கோயில போட்டு ரீல்ஸ் பண்ணுவானுங்க. இந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணிட்டு ரீல்ஸுக்காகவும் இன்னைக்கு பெரும்பாலான இந்துக்கள் பாத்தீங்கன்னாக்கா நான் இன்னைக்கு இந்த கோயிலுக்கு போனேன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போட்டு தங்களை வந்துட்டு ஒரு பெரிய பக்தனா விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக கோயிலுக்கு போய்க்கிறாங்க. பக்தியோட கோயிலுக்கு போற இந்துக்கள் வந்துட்டு கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஏழை இந்துக்கள் இவங்க இருக்கிறதா. பெரும்பாலான இந்துக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டேட்டஸ் போட்டு தன்னை ஒரு பெரிய பக்திமான காட்டிக்கிற ஒரு வேலையை தான். அதாவது எப்படி வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு தியானம் யோகா இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு எலைட்டடான ஆட்கள் காட்டிக்கிறதுக்கு இந்த தியானா யோகா எல்லாம் காட்டுறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு விஷயமே இன்னைக்கு கோயிலுக்கு போறதையும் மாத்திட்டாங்க. கோயிலுக்கு வந்து பக்தியோட போகணுமே தவிர இந்த விளம்பர பண்டித்திக்கிறதுக்காக நீ அதை வந்துட்டு சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா சாமியோட ஊர்வலம் அந்த ரத ஊர்வலம் போயிட்டு இருக்கிறோம், இவனுக்கு பக்கத்துல நின்று செல்ஃபி எடுக்கதா அந்த ரதத்துக்கு முன்னாடி நின்று செல்ஃபி எடுத்து போடுவானுங்க. இதெல்லாம் கடவுளை கொச்சப்படுத்துறது. எந்த ஒரு இஸ்லாமியனோ எந்த ஒரு கிறிஸ்தவனோ இந்த மாதிரி கடவுளை கொச்சப்படுத்தி இருக்கிறானா? சாமி கும்பிட போனா சாமி கும்பிடுங்கடா, எதுக்குடா செல்ஃபி எடுத்துட்டு இருக்கிறீங்க? இதுதான் வந்து ரொம்ப கேவலமா இருக்குது. நீ கோயிலுக்கு போனா கோயிலுக்கு போ, நீ கோயிலுக்கு போறத போட்டோ எடுத்து விளம்பரப்படுத்துறதுனால என்ன வந்துட போகுது? நீ இந்த கோயிலுக்கு போனதுனால நாளைக்கு ஒரு 10 பேர் என்ன அந்த கோயிலுக்கு போக போறாங்களா? இல்லையே. இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயங்களை வந்து சில பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு கூட சொல்றேன்னா, இந்த பக்தி வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு இந்துக்கள் மத்தியில வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு எலைட்டடா மாறி இருக்கு அப்படின்னாக்கா, இப்ப மார்ச் 8 மகா சிவராத்திரி வருது இல்லைங்களா. இந்த மகா சிவராத்திரிக்கு பாருங்க, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த மகா சிவராத்திரி வந்து சிவபக்தி இருக்கவங்க வந்து சில பேர் போயிருப்பாங்க, அந்த விரதம் இருப்பாங்க, அதெல்லாம் வந்துட்டு வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா வந்துட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மகா சிவராத்திரின்னு பாத்தீங்கன்னாக்க ஓபனா சொல்றேன்னு பல சேனல்ஸே பாத்தீங்கன்னாக்க எந்த ஒரு சிவன் கோயிலையோ திருவண்ணாமலையில் நடக்கிற மகா சிவராத்திரி காட்டுறதே கிடையாது. அந்தந்த ஊர்ல இருக்க எந்த ஒரு சிவன் கோயில நடக்க மகா சிவராத்திரி காட்டுறது கிடையாது. ஒன்லி ஒன்லி அந்த ஜக்கி வாசுதேவ் இருக்கிறார் இல்லைங்களா, கஞ்சா வியாபாரி, அவருடைய ஈஷாவை மட்டும்தான் காட்டிட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அசிங்கம்! அந்த ஜக்கி வந்துட்டு எவ்வளவு பெரிய சர்ச்சையில இருக்கிறாரு. அந்த ஈஷா மையமே வந்து பாத்தீங்கன்னா அது கோயில் கிடையாது, ஈஷா மையம். அந்த ஈஷா மையமே பாத்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு அரசு விதிமுறைகள் மாறி இருக்குது, ஏழைகளோட வழித்தடத்துல வந்துட்டு ஆக்குபை பண்ணியிருக்காங்க, அங்க இருக்க மக்களை வந்துட்டு எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்க வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம். அங்க என்ன நடக்குன்னே தெரியல, ஒரு மர்ம பிரதேசமா இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு மர்மமான முறையில ஒரு பெண் ஓடி போய் உயிரிழந்திருக்கிறாங்க. இத்தனை விஷயங்கள் இருக்கு. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இந்த செய்திகளையும் போட்டுக்கிறாங்க, ஆனா மகா சிவராத்திரிக்கு வெக்கமே இல்லாம இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா பல யூடியூப் சேனல்ஸுமே சொல்றேன், மகா சிவராத்திரியோட நிகழ்ச்சி வந்து ஈஷாவதை எடுத்துட்டு வந்து போடுறாங்க. ஏன்னா அங்க ஒன்றிய பிரதமர் நரேந்திர வந்து முக்கியமான அமைச்சர்கள் நடிகைகள் வர்றாங்கன்னு சொல்லிட்டு. இதை விட கேவலம் இருக்க என்ன இருக்குது, நடிகைகள் வர்றாங்க அமைச்சர்கள் வர்றாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. அதாவது வந்துட்டு இந்த மகா சிவராத்திரி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜக ஈஷால போய் கொண்டாடினாதான் முழுமை அடின்ற மாதிரி ஒரு போலியான ஒரு பிம்பத்தை வந்துட்டு இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த ஊடகத்துறையோட இன்னைக்கு சிவன் அப்படின்னு போட்டீங்கனாலே கூகுள சர்ச் பண்ணீங்கனாலே பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த ஜக்கி வச்சிருக்கிற பார்த்தீங்களா, தனக்குனே ஒரு சிலையை வச்சுட்டு ஆதியோகின் பேரு அந்த சிலை தான் அதிகமா வருதே தவிர சிவனோட சிலைகள் ரொம்ப கம்மியா வருது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இதையெல்லாம் வந்துட்டு இது பண்ணும்
இந்த மகா சிவராத்திரி கூட நான் என்ன சொல்றேனாக்கா, உண்மையிலே பக்தி உள்ள சிவபக்தி உள்ளவர்களா இருந்தாக்கா தயவு செய்து உங்க ஊர்களில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுங்களை பார்ப்போம். எதுக்காக ஜக்கியோட ஈஷாவுக்கோ இல்ல கார்பரேட் சாமியால் நடத்தக்கூடிய அந்த பகுதிகளுக்கோ போய் நீங்க வந்துட்டு ட்ரம்ஸ் அடிச்சு ஆடல் பாடல் அது இதுட்டு ஆக்சுவல் சிவராத்திரின் சிவசிந்தனையோட இருக்கணும். அங்க நடிகைகள் வராங்களா, அமைச்சர்கள் வராங்க, அவங்க பேச வச்சுட்டு ஜக்கி மாறன் ஆட்களை புகழ் பாடுறதுக்கான இடமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு பக்தியை வந்துட்டு கார்பரேட் மயமாக்கிட்டு இருக்கான் அந்த ஜக்கி. மகா சிவராத்திரிக்கு அவனோட ஆசிரமத்துக்கு எந்த சம்பந்தம் இல்ல. சிவனிங்க வச்சுட்டா அது உடனே வந்துட்டு இதாயிடுமா, சிவக்கோயில் ஆயிடுமா? உங்க ஊர்ல இருக்க சிவன் கோயில போட்டு நீங்க மகா சிவராத்திரி 10% செலவு எல்லாம் பண்ணலாமே. ஆனா என்ன பண்ணுவீங்க, ஐயோ இங்க போனாக்கா லோக்கல் இருக்க கோயிலுக்கு போனா பிரஸ்டீஜ் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுவாங்க. இந்து கோயில்களுக்கு போனாக்கா அரசாங்கம் வந்துட்டு இவ்வளவு பணத்தை இது பண்ணு சொல்லிட்டு போலியா ஒரு பிரச்சார வளமத்தை பண்ணுவாங்க. இப்போ நாங்க என்ன சொல்றோம்னாக்கா, தயவு செய்து இந்த மகா சிவராத்திரிக்கு ஜக்கி போன்ற காப்பேட் சாமியார் நடத்துகின்ற சிவராத்திரிகளை புறக்கணித்து விட்டு தயவு செய்து உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய உங்களுடைய சிவன் கோயில்களுக்கு போயிட்டு நீங்க பிரார்த்தனை செய்யுங்க. அதுல என்ன ஒரு தவறு இருக்கும், அங்கதான சிவசிந்தனை இருக்கும். அது முக்கியமா வந்து பார்த்தா பாடல் பெற்ற சிவஸ்தலங்களுக்கு போங்க. உங்க ஊருக்கு பக்கத்துல பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் இருந்தா போங்க. அதுக்குன்னு திருவண்ணாமலைக்கே போகணும், காளகஸ்திக்கு போகணும், திருவனைக்காவல் போகணும் அப்படின்னு சொல்ற உங்க ஊர்ல இருக்க லோக்கல்ல இருக்க சிவன் கோயிலுக்கு போனாலும் சிவன் எங்க இருந்து பார்த்தா சிவன் சிவன் தாங்க. அது காலகஸ்தியில போய் கும்பிட்டாலும் சிவன் சிவன் தான், திருவண்ணாமலையில போய் கும்பிட்டாலும் சிவன் சிவன் தான், ஏன் அந்த கைலாயத்துல போய் கும்பிட்டாலும் சிவன் சிவன் தான். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். ஜக்கியோட ஆசிரமத்தை போய் சிவராத்திரி கொண்டாடினாதான் சிவன் அருள் வரும்ட்டு இல்ல, அது வந்துட்டு அங்க சிவராத்திரியா அவங்க கொண்டாடல, அது ஜக்கி ராத்திரி தானே தவிர அது சிவராத்திரி இல்ல அங்க கொண்டாடுறது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க இந்த சிவராத்திரிக்காவது தயவு செய்து உண்மையான சிவபக்தி இருக்கிற மக்களா இருந்தாங்கன்னா உங்களுடைய லோக்கல் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவராத்திரி கொண்டாடுங்க. இல்லைன்னா வீட்டில் கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிவராத்திரி கொண்டாடலைனாக்கா சிவன் வந்துட்டு கோபப்படுறதும் கிடையாது. முடிந்தவர்கள் கொண்டாடலாம், முடியாதவர்கள் வேலை போல இருக்கிறவர்கள் வீட்டில் வந்துட்டு நம்பிக்கை இருந்தா சிவனை வீட்டிலேயே கும்பிட்டுட்டு இருக்கலாம். சிவனை எங்க இருந்து கும்பிட்டாலும் சிவன் சிவன் தான், திருமாலை எங்க இருந்து கும்பிட்டாலும் திருமால் திருமால் தான், அதுல எந்த ஒரு மாற்றம். கடவுள் எங்க இருந்து கும்பிட்டாலும் கடவுள் கடவுள் தான், கடவுளை எந்த ரூபத்துல கும்பிட்டாலும் கடவுள் கடவுள் தான், கடவுளை எந்த பேர்ல கும்பிட்டாலும் கடவுள் கடவுள் தான். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இங்க போய் தான் கும்பணும்னு அவசியம் இல்லை. கடவுளை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க, மதத்தை தூக்கி எறிஞ்சிருங்க. முதல்ல எந்த ஒரு மதத்தையும் வச்சுக்கிட்டு கடவுளை தேடினீங்கன்னா கடவுளை அடைய முடியாது. கடவுளை அடையணும்னா கடவுளை காற்று போல சுவாசிக்கணும். எந்த அதுக்குள்ள பார்த்துக்கிட்டாங்க, இந்த மதம்ன்ற குடுவை டப்பா பாட்டில வச்சுக்கிட்டு அது மூலியமா அடைச்சு நாங்க சுவாசிக்க முயற்சி பண்றோம்னாக்கா கடவுளை உணர முடியாது. கடவுளை உணரணும்னு நினைக்கிறவங்க காற்று போல சுவாசிக்க பழகிட்டாலே போதும். மதத்தின் வழியா கடவுளை உணர்றது ரொம்ப கஷ்டம். மதங்களை தூக்கி எறிந்தவர்கள் மட்டும்தான் கடவுளை உணர்ந்திருக்கிறார்கள் அப்படின்றது புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. நன்றி, வணக்கம் தோழர்களே. எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு துரோகம் வஞ்சகம் உள்ளது தலைவர்ன்றது எல்லாத்தையும் தெரியும். ஏன்னா அதுல மாற்றுக்கிறது சசிகலாவை கால வாரி விட்டுட்டு வந்து நம்பி கொடுத்துட்டு போனாங்க. ஆமா, அது ஆட்சியில் இருப்ப நம்பி கொடுத்துட்டு போனாங்க. அப்போ நம்பி கொடுத்து நீ யார், நீ எம்எல்ஏவா நீ இருக்கிறன்றதே, நீ அமைச்சரா இருந்தன்றது யாருக்குமே தெரியாது. தமிழகத்துல கூவத்தூர்ல காலில் விழுற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அப்ப சசிகலா அவர்கள் உன்னை நம்பி உன்னை கொடுத்துட்டு போனாங்க. ஓ பன்னீர்செல்வத்தை இப்ப அவர் முழு சங்கியா மாறிட்டார், ஆனா ஜெயலலிதா